வெல்கம் பேக் டு ஸ்வீசன் வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொழும்பு ஏர்போர்ட்லேருந்து மால்தீவ்ஸுக்கு போன அந்த பிரயாணத்தை தான் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் வந்து கமெண்டில் எழுதுங்க, அது எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீலங்காவில் வந்து இறங்கி கொஞ்ச நேரம் மொபைல் சார்ஜ் போட்டுட்டு அப்படி அடுத்த ஃப்ளைட்டுக்கு வச்சு போர்டிங் பண்ண போயிட்டுருக்கேன். கேட் நம்பர் R3 போட்டிருந்தது, அதுக்கு போயிட்டுருக்கேன். இந்த கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு நான் 3வது முறையாக வந்திருக்கிறேன், அதனால் புதுசு இல்லை. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த உடனே ஒரு இடத்த பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறேன். அது எது அப்படின்னா, இந்த எலவேட்டர் தான் பாருங்கள். இதில் நின்னோம் அப்படின்னா போயிட்டே இருக்கும், ஆனால் நின்னோம் அப்படின்னா ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். வேறஸ் நம்ம லைட்டாக நடந்தோம் அப்படின்னா ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக சின்ன குழந்தை மாதிரி காரணமே இல்லாமல் அந்த எலவேட்டரில் அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருந்தேன். ஏண்டா இதெல்லாம் ஒரு குழப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்க மாதிரி எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு குழந்தை தூங்கிட்டு தானே இருக்குது இல்லையா? அதை வந்து நம்ம வந்து மறைக்க முடியாது இல்லையா? இந்த பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது சூப்பரான திங். ஏறி என்னென்னா அது பார்த்து போயிட்டே இருக்கும். ஏர் என்னென்ன ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும், ஏர் லைட்டாக நடந்தது அப்படின்னா ஸ்பீடாக போகும். கொழும்புக்கு நான் 3rd time வந்தாலும் 1st time வந்தது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா, எனக்கு சிங்கிள் ஃப்ரெண்டு ஒருத்தர் உண்டு, வயசான ஒருத்தர், அவர் நல்லா தமிழ் பேசுவார். அதனால் 1st time வந்தப்போ எனக்கு 8 hours வெயிட்டிங் இருந்தது. அந்த 8 hours வெயிட்டிங் இருந்தனால நான் வெளியே போனேன். ஏர்போர்ட்லேருந்து வெளியே போயிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டு குளித்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் திரும்ப செக்இன் பண்ணி மால்தீவ்ஸ் பண்ணேன். அந்த அனுபவத்தை மறக்கவே முடியாது, அது ரொம்ப ஸ்பெஷல். அந்த ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீலங்கன் மிலிட்ரியில் வேலை பார்த்து அதுலேருந்து ஃபுட்பால் டீமில் விளையாடி அதுக்கப்புறம் ரெஃப்ரியாக மாறி அதுக்கப்புறமா ஃபீஃபா இன்டர்நேஷ்னல் வேர்ல்ட் கப்பில் வந்து ரெஃப்ரியாக ஒர்க் பண்ணியிருந்தார். இன்னொரு சர்ப்ரைஸ் கூட நடந்தது, அது என்ன அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு பிரவீனையும் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்த பிரசன்னா சாரையும் பார்த்தேங்க. இப்போது போர்டிங் பண்ணுறதுக்கான டைம் ஆனனால கிரவுண்ட் ஃப்ளோருக்கு நான் போயிட்டுருக்குறேன். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து பஸ்ஸில் தான் நம்மளை வந்து ஃப்ளைட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அந்த டனல் வழி இருக்காது. அது ட்ரிவாண்டத்துலேருந்து ஏறும்போதே 2 flight விண்டோ சீட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. அதனால் இப்போவும் நமக்கு விண்டோ சீட் தான் கிடச்சி, அதுவும் விங்ஸுக்கு பின்னாடி. இங்கேயும் நான் டேக் ஆஃப் லேண்டிங் 2 videos எடுத்தேன், இப்போ டேக் ஆஃப் வீடியோ காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு ஃப்ளைட் மூவ் ஆகிட்டு இருக்கிறது கிளியராக தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேகங்கள்லாம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது, அதனால் மூவ் ஆகிறது தெரியுது. மேகம் பக்கத்தில் இல்லாமல் ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா மிதந்து போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும், இல்லைனா நிற்கிற மாதிரி தான் இருக்கும், மூவ் ஆகிறது தெரியாது. ஃப்ளைட்டு மேகத்துக்கு உள்ளே போகும்போது எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே மேகத்துலேருந்து வெளியே வரும்போது எப்படி சரௌண்டிங் மாறுதுன்னு பாருங்களேன், சூப்பராக இருக்குது இல்லையா? மாலை ஏர்போர்ட்டை நெருங்க நெருங்க நிறைய இடத்துல மேகம் மட்டுமா இருந்தது. மேகத்துக்குள்ளே போகும் அப்படி வெளியே வரும், மேகத்துக்குள்ளே போகும் அப்படி வெளியே வரும். ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது.
மேகத்தோட அடர்த்தியை பொறுத்து நம்ம மேகத்துக்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் நம்ம பாடியிலேருந்து வித்தியாசம் தெரியும், ஒரு ஷேக் தெரியும். இப்படி ரோட்டில் போகும்போது ஒரு குண்டுக்குள்ளோட நமக்கு வித்தியாசம் தெரியுதோ அதேமாரி மேகத்தில் போகும்போது ஒரு மாதிரியும் மேகத்தை விட்டு வெளியே வரும்போது ஒரு மாதிரியும் அதோட வித்தியாசம் நமக்கு நல்ல பாடியில் தெரியும். இப்போ ஒரு சவுண்ட் கேட்கும் பாருங்க, அந்த சவுண்ட் என்ன சவுண்டு அப்படின்னா பைலட் வந்து வீல்ஸை வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அதுதானா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி ஃப்ளைட் வேலைன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்க போகுதுங்க. இந்த ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த மால்தீவ்ஸோட கேபிட்டல் சிட்டியான மாலேக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தீவு. இது முழுசும் ஏர்போர்ட்டுக்காக மட்டும் இருக்கிறது. இதில் தான் எல்லா ஃப்ளைட்டும் இருக்குது, இன்டர்நேஷ்னல், டொமெஸ்டிக், அப்புறம் சீ பிளைன், இப்படி எல்லா சர்வீஸும் இந்த ஒரு ஐலண்டை சுற்றி தான் இருக்குது. இந்த ஒரு ஐலண்டில் தான் இருக்குது. இதோட பேர் வந்து ஹுளுலே அப்படின்னு மாலே, ஹுளுலே, உளுமாலே, இந்த ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற தீவுகள். இந்த மூணும் ரோடுனால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற ஏர்போர்ட்டுக்கெல்லாம் இறங்கும்போது சுற்றி காடுகள், மலைகள், மரங்கள் இந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் மாலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இறங்கும்போது மட்டும் சுற்றி கடல் தெரியும், அதை சுற்றி இருக்கிற ஐலாண்டுக்கு தெரியும். ஒரு வித்தியாசமாக இருக்கிறோம் பார்க்குறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதை கமெண்டில் எழுதுங்க. இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பஸ்ஸில் இருக்கிறோம். ஃப்ளைட்லேருந்து இறங்கி பஸ்ஸில் நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா எமிக்ரேஷனுக்கு. எமிக்ரேஷன் முடித்து அதுக்கப்புறம் தான் வெளியே போக முடியும். பஸ்லேருந்து இறங்கியாச்சு, இனி நேராக போய் எமிக்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போக வேண்டியது. ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பார்க்குற காட்சிகள் இதுதான். நீலவானம், நீலக்கடல், கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சிகள், ஸ்பீட் லான்ச்சஸ் இது மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். மால்தீவ்ஸ் வந்து வேர்ல்ட்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன் அப்படின்ற அவார்டை வந்து ஃபாஸ்ட் 3 இயர்ஸ் வாங்கியிருக்கு. 2020, 2021, 2022 மூணு வருஷம் வாங்கியிருக்கனால அதை ஞாபகப்படுத்தும்படியே அந்த இது வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலை ஏன் ஜூம் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டோரி இருக்குது. அதை நான் இப்போ இதில் சொல்ல போகிறதில்ல, டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் இருக்கேன். பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்து இருந்ததுன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.